சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் எல்லாமே பண்ணிடுங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு உங்க சப்போர்ட். ஐயா ஒத்துக்குறா, நான் தான் இந்த மூணு கொலையும் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு. ஆனா வந்து அவன் எதுக்காக இருக்கானா, அவங்க அப்பாவுக்காக தான். அவங்க அப்பா வந்து அவங்க ஒய்ஃபையும் பொண்ணையும் சாவடிச்சதுனால அவங்கள பிடிச்சிருப்பாங்க, தப்பா பிடிச்சிருப்பாங்க. அது ஆனா வந்து இந்த பையனுக்கு தெரியும், ஏன்னா இவன் பார்த்துருக்கான் யார் சாவடிச்சாங்க அப்படி சொல்லிட்டு. யார் சாவடிச்சாங்களோ அவங்களையும் சாவடிச்சிட்டான். இப்போ ப்ராசிக்யூட்டர் கிட்ட நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றானா, உங்களுக்கு உண்மையான கொலையாளி யாருன்னு தெரிஞ்சும் பொய்யான கொலையாளி பிடிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறவங்க கூட கொலையாளியாக இருக்கலாம். இதுக்கு நடுவில் எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணார், அவர் எதுக்கு சாவடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ப்ராசிக்யூட்டருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீ எதுக்காக என்கிட்ட வந்து கேட்குற, நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுது, நான் வந்து தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நீ பேசுகிறியா, உங்களோட இன்ஃபார்மரே வந்து கொலை பண்ணதுனால நீங்கள் அதை மறைக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த ப்ராசிக்யூட்டர் சொல்கிறான். ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் செஞ்சது கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒருத்தர் பாதிக்கப்படுறதால நிறைய பேருக்கு பெனிஃபிட் வருதுன்னா அது நல்லது தானே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இதே மாதிரி சிமிலரான கேஸ் ஒன்று இருக்குது. டாக்டர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு ஹெல்தியான பர்சன் வந்து இருக்காங்க, அஞ்சு ஆர்கன்ஸ் வந்து ஒரு ஒரு பேஷண்ட்க்கும் ஒன்னொன்னு வேணும். அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு பர்சனை வச்சு இந்த அஞ்சு ஆர்கன்ஸும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதால அஞ்சு பேர் உயிரோடு இருப்பாங்க. இதை வந்து சைக்கோபாத்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் என்ன சொல்லியிருப்பாருன்ட்டு. அந்த சைக்கோபாத்தும் இதே ஆன்சர் தான் சொன்னால், ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதால நிறைய பேருக்கு உயிரோடு இருக்காங்கன்னா எதுக்கு, இதே மாதிரி தான் நீங்களும் சொல்கிறீங்க. அது போல தான் யாரும் எவிடன்ஸை வந்து எடுத்திருக்காங்க ஏதோ இவருக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி. ஓ இப்போ உங்கள் அப்பாவாக இருந்தால் நீ இந்த மாதிரி நல்லதுன்னு நினைப்பியா இல்லை கெட்டதுன்னு நினைப்பியா அப்படின்ட்டு அந்த ப்ராசிக்யூட்டர் கேட்கும் போது, என்னது உங்களுக்கு என் அப்பாவை தெரியுமா அப்படின்ட்டு ஆச்சரியப்படுறான். அப்போ கேட்டுகிட்டே இருக்கும் போது, இப்போ உன்னோட மெமரிஸ்லாம் ஞாபகம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும், நீ உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து யாரோ வந்து அடிச்சிடுறாங்க. ஹீரோக்கு செம்மையாக காயப்பட்டுடுது. அவனுக்கு வந்து ஏதோ ஒரு மெமரி ஞாபகம் வருது, அவங்க அம்மாவை வந்து யாரோ அடிக்கிற மாதிரியும், ஒரு பூ தொட்டி வேற இருக்குது, அங்கே அங்கே ரத்தமாக இருக்குது, என்னன்னே புரியல. இங்கே ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா, அவள் வீட்டில் வந்து தனியாக உட்காந்துட்ருக்கா. அப்போ வந்து ஹீரோ எழுதி வச்சிருந்த ஒரு நோட்டை வந்து பார்க்குறான். எனக்கு ஞாபகம் இருக்குது, நீ தான் என்னோடய ஸ்டாக்கர், என்னை கண்காணிச்சிட்டு இருந்தல அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கா ஃபோட்டோவில். அதை பார்த்துட்டு அவள் அப்படியே இருக்கா. இங்கே பார்த்தா ஹீரோ வந்து அடிபட்டு செம்ம ரத்தம் வந்திருக்கு, அங்கே இருக்கிற ஒரு பூ இருக்கிற ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போகிறான். அவங்க அம்மாவை பற்றி ஞாபகம் வருது அவனுக்கு. ஹீரோயினை மறுபடியும் இன்வெஸ்டிகேட்டராக சேர்த்துட்டாங்க. இப்போ ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் போல. டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட ஸ்பெஷல் லெக்சர் வந்து நடத்துகிறாரு, நீ போய் அங்கே கேளு அப்படி சொல்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் லெக்சர் யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் எடுக்கிறாரு. ஹீரோ வந்து அந்த சைக்கோபாத்தை பற்றி எடுக்கிறாரு. சைக்கோபாத்தோட அப்பா வந்து கொலையாளியாக இருந்தால் அவங்களும் கொலையாளியாக ஆக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு லெக்சர் எடுத்துகிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினும் லீடரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, அவர்கிட்ட டவுட் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் நம்பர் ஒன் இருக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த பையன் தான். அந்த பையன் வந்து இந்த மாதிரி கேட்டுட்ருக்கான், எங்கள் அப்பா வந்து இப்போ ஒரு அப்பா வந்து கொலையாளியாக இருக்காருன்னா அவங்க பையனும் வந்து கொலையாளியாக ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ கேட்குறான், உனக்கு வந்து கொலை பண்ணணும்னு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவன் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் ஒரு நாள் வந்து கொலையாளியாக மாறிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டோடவே கேட்குறான். ஹீரோனும் லீடரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஹீரோ கிட்டே என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் அங்கே வரான். அப்போ லீடர் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் வந்து எங்கள் கூட இன்வெஸ்டிகேஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறான். அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் வந்து இப்போ ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே ஒரு நோட்டை காட்டுறான், நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டிகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் இப்போ ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. குட்டி ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, எங்கள் அப்பா வந்து தப்பு செய்யலை, அவர் வந்து நல்லவர் தான், அவர் யாருக்கூடிய கூட்டாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வாசலில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் குட்டி ஹீரோவை வந்து அங்கே கிராஸ் ஆகிறான். குட்டி ஹீரோவை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கிள் மட்டும் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுறான். இப்போ இவன் வந்து ஒட்டு கேட்டுட்ருக்கா, பின்னாடி வந்து ஹீரோவும் இருக்கான். இது இவங்க ரெண்டு பேருமே ஒட்டு கேட்குறத வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் அங்கிளும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ஏய் நீங்கள் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்புறம் எல்லோரும் எழுந்து அங்கேருந்து போயிடுறாங்க, சாரி அவாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே பார்த்துக்குறாங்க. நான் உன்னை எப்போ பார்த்தனோ இப்போ வரைக்குமே சொல்கிறேன், நீ வந்து ஒரு என்னோடய மெமரிஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். நீ வந்து ரொம்ப கேவலமானவ, ஒரு லூஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா, இப்போ யோசிக்கிறான். அவன் ஹீரோயினோட பாஸ்போர்ட் போட்டுட்டு உள்ளே போயிட்டு அங்கே ஃபைல் இருக்கிறத பார்த்துருப்பான். அந்த போலீஸ் ஆண்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஃபைலே இல்லை, நாங்கள் எதுவுமே வச்சுக்க மாட்டோம் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி யோசித்து பார்க்குறான் அவன்.
ஹீரோவும் ஹீரோயினும் இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. ரொம்ப காமெடியாக இருக்குல்ல. ஒருத்தர் வந்து பொய் சொல்கிறான், இன்னொருத்த வந்து திருடுறான் அப்படின்ற மாதிரி ஒருத்தனை பற்றி பேசிட்டு போகிறாங்க. பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போ ஹீரோ வீட்டுக்கு போனதும் பேஸ்மெண்ட் கீழே போயிட்டு உக்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணனா, அவனுக்கு ஒரு புக்கு கிடைக்கிது. அந்த புக்கை வந்து அந்த பையனுக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்புகிறான். அந்த பையனுக்கும் போய் சேர்ந்துடுது. அவன் பார்ட் டைம் செய்கிற இடத்துல வந்து அவனுக்கு வந்துடுது. அந்த புக்கை படிக்கலாம் நான் வச்சுருக்கான். இங்கே வந்து டாக்டர் வந்து வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோவும் டாக்டரும் சமையல் செஞ்சுருக்காங்க. இந்த சமயத்தில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் வீட்டில் வந்து யாரோ ஒருத்தர் செத்துட்ருக்காங்க. அந்த பையன் வந்து என்ன சொல்கிறானா, நான் தான் இந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறான். இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்குது. இந்த கேப்பில் நம்ம ஹீரோவும் டாக்டரும் வந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் ஹீரோ வந்து இந்த பையனை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ரொம்பவே லூஸ் மாதிரி இருக்கான், அவனை பற்றி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ரொம்பவே கைண்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் டிடெக்டிவ் ஒருத்தன் கால் பண்ணி என்ன பண்ணுறான்னா, ஹீரோ வந்து விசாரிக்க சொல்லியிருப்பான் டாக்டரை பற்றி. அப்போது விசாரிக்கும் போது அவன் எல்லாத்தையும் சொல்லிடுறான். இப்போது ஹீரோ டாக்டர்கிட்ட கேட்குறான், உங்கள் ஃபேமிலி வந்திருக்கணுமே, இது சம்மர் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு. ஆனால் வந்து அவன் சொல்கிறான், நான் அமெரிக்கா போக வேண்டியது, இங்கே ஒர்க் இருக்கிறதுனால என்னால் போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரெண்டு பேரும் வந்து டிடெக்டிவ் வந்து இன்னும் இது பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த டாக்டரை பற்றி விசாரிச்சுட்டே இருக்காங்க, அதாவது சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன தான் இவர் இப்படி இருக்காரோ, என்ன இவர் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து தனியாக தான் இங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரியும் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அங்கே ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த ஃபோன் நம்பர் யாருதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோடது. ஹீரோ தான் கொடுத்துருப்பான். உனக்கு ஏதாவது எப்போ வேணுனாலும் எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ அந்த கால் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோ எடுத்துகிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அவனுக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. டாக்டரும் வந்து நானும் உங்க கூட வரேன் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்போ போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. போயிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறானா ஹீரோ, ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ எங்கே இருக்க, நான் உன்னை வந்து பிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறான். ஹீரோயினா இப்போ காரில் ஏறி போயிட்டா. ஹீரோ எங்கே கூப்பிட்டு போகிறான்னு தெரியல. கடைசியில் பார்த்தா அவன் கிரைம் சீனுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். அங்கே டீம் லீடர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ கிட்டே சொல்லிட்டு இருக்காரு, எப்படி நீ வந்து சேர்ந்துட்ட அப்படின்ட்டு. இது என்னோட கடமை, எனக்கு பிடிச்சி தான் இந்த வேலையை நான் பண்ணுறேன், நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, உங்கள் பொசிஷனில் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிரைம் சீனுக்கு போயிட்டு உள்ளே இருக்கிற பிளட் வந்து ஸ்ப்ளாஷ் ஆகிருக்குல்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கு கல்ப்ரிட் வந்து ரைட் ஹேண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தா டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி டெட் பாடி வந்து வெரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே போலீஸ் ரெண்டு பேர் வந்துட்டு நான் உங்க உள்ளே போயிட்டு பேசணும் அந்த பேஷண்ட் கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளே விட மாட்டாங்க. கரெக்டாக அட்வொகேட் வராரு, நான் உள்ளே போய் பேசுகிறேன், நான் தான் லீகலான அட்வொகேட் சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பேசுகிறான் அந்த பையன்கிட்ட. அந்த பையன்கிட்ட பார்த்த உடனே உள்ளே டாக்டர் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னே தெரியல, சிரிச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. இங்கே இந்த டிடெக்டிவ் டீமில் என்ன ஆகுதுன்னா, இது நம்ம கேஸே இல்லை, இவ்வளோ லேட் ஆகியும் நம்ம எதுக்காக இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே போலீஸ் ரெண்டு பேரும் வந்து தலைக்கால் புரியாமல் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இங்கே டிடெக்டிவ் அதான் டீம் லீடரும் என்ன பண்ணுறதுனே தெரியல. இவர் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காரு, போய் சொல்லிட்டுருக்காரு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் வந்து கல்ப்ரிட் கிடையாது, இவனும் ஒரு விக்டிம் தான். யாரோ ஒருத்தர் வந்து ஒருத்தனை சாவடிச்சுட்டு அவனை தடுக்க போகும்போது அவனுக்கும் வந்து அடிபட்டிருக்கு. ஆனால் அவன் மறைக்கிறான், அவன் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அந்த அட்வொகேட் என்ன பண்ணுறான்னா, அந்த பையன்கிட்ட போயிட்டு என்னமோ சொல்லியிருக்கான், இவன் வந்து என்னை ஹையர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. அவனும் சிரிச்சுட்டு இருக்கான் ஹீரோவும், என்னடா இது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, இந்த அட்வொகேட் கிட்டே போய் பேசும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உங்ககிட்டலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு போயிடுறா. அந்த அட்வொகேட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் என்ன நல்லவன் நினைக்கிறீங்களா இல்லை கெட்டவன் நினைக்கிறீங்களா, இது ஒரு என்னோடய ஜாபு, சாரி என்னால் முடியாது, நீங்கள் என்ன கூப்பிட்டாலும் நான் உங்களோட வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். அந்த அட்வொகேட்டும் முறைச்சிட்டு போயிடுறான். இங்கே ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவன் தம்பியை பார்த்துக்கிற மாதிரி அந்த பையனை பார்த்துக்கிறான். ஏன்னா அவன் தம்பி வந்து ஓடி போயிட்டுருப்பான்ல, அதனால் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நீ உண்மையாகவே ஒருத்தனை சாவடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து நான் அந்த புக்கை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். இங்கே வந்து நம்ம இன்னொருத்தர் டிடெக்டிவ் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே இருக்கிற கேஸில் இருக்கிற ஒருத்தனை பார்க்குறாரு. இவர் வந்து யாருன்னு பார்த்தா அந்த பையனோட அப்பா, இவர் தான் வந்து கொலையாளி. இவர் இப்போ இன்னொருத்தனை காட்டுறாங்க, அது யாருன்னு பார்த்தா அந்த கொலையாளியோட ஃபஸ்ட்டு பையன். அப்போனா அந்த பையனோட இவன் அண்ணன். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடுறான். அங்கே வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிடுது, அந்த பையனும் அந்த பையனோட அண்ணனோட ஃபோட்டோவும் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கில் பார்த்தா இந்த மாதிரி நீ இவனை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இது வேண்டுமே இவனை பார்க்கறதுக்காக அந்த பையனை அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவன் கண்டுபிடிச்சிடுறான். இங்கே பார்த்தா அந்த
அட்வொகேட் என்ன பண்ணுறாருன்னா பேசிகிட்டு இருக்காரு. இங்கே ஹீரோயினும் ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ரெண்டு பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. என்ன தான் நடக்குது இங்கே? அந்த பையனை எதுக்காக என்னை கூப்பிட்டாங்க? என்ன மாதிரி அவனும் இருப்பானோ? நீ என்ன நினைக்கிற? நீ என்னை எப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்டே கேட்குறான். நீங்கள் நீ சந்தேகப்படுறியா? உனக்குள்ளே வந்து நான் மான்ஸ்டரை நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.